மிக மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரே சிறைச்சாலையில் தான் இருக்கின்றார். ஆகவே இலங்கையில் சுகாதாரத்துறை என்பது எவ்வளவு தூரம் சீர்கட்டு இருக்கிறது என்பதற்கு அதுவே போதுமான உதாரணம். இங்கு மாகாண புரொவின்சியல் டிரெக்டர் ஒரு விடயத்தை சொன்னால் அது அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாத சூழ்நிலையும், கொழும்பில் இருந்து தான் எனக்கு நியமனம் கிடைத்தது, ஆகவே கொழும்பில் இருந்து சொன்னால் மாத்திரம்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுவது போன்ற விடயங்கள் இந்த நிர்வாகத்தை சீர்குலைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. இங்கே நான் அர்ஜுனா ராமநாதன் அரச நிறுவனங்கள், அது சுகாதாரத்துறையாக இருக்கலாம், வேறு துறைகளாக இருக்கலாம், இவை சுத்தமாக சீரழிவுகள் இல்லாமல் நடைபெறுகின்ற விடயமே இல்லை. குறிப்பாக சுகாதாரத்துறையை எடுத்தால் அதற்கு அமைச்சராக இருந்தவர் இன்றும் சிறைச்சாலையில் இருக்கின்றார். மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் அமைப்புடன். கடந்த சில நாட்களாக வடக்கு மாகாணத்தினுடைய சுகாதாரத்துறை சம்பந்தமாக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்கள், பல்வேறுபட்ட நடவடிக்கைகள், பல விடயங்கள் நடைபெறுகின்றது. முக்கியமாக சாவகச்சேரி வைத்தியசாலையில் புதிதாக நியமனம் பெற்ற அர்ச்சுனா ராமநாதன் என்பவர் வெளியிட்ட பாரிய குற்றச்சாட்டுக்கள், அங்கு ஊழல்கள் மலிந்து கிடக்கின்றது, ஒரு மெடிக்கல் மாஃபியா, மருந்து வகைகள் உருப்படியாக பாதுகாக்கப்படவில்லை, மருந்து வகைகள் வெளியில் கொண்டு செல்லப்படுகின்றன, வருகின்ற நோயாளிகள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பப்படுகிறார்கள், வருகின்ற நோயாளிகள் சாவகச்சேரியிலிருந்து அனாவசியமான முறையில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுகிறது போன்ற பல்வேறுபட்ட விதமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஒன்றை நாங்கள் மிக தெளிவாக குறிப்பிட வேண்டும், இலங்கையில் உள்ள அரச நிறுவனங்கள், அது சுகாதாரத்துறையாக இருக்கலாம், வேறு துறைகளாக இருக்கலாம், இவை சுத்தமாக சீரழிவுகள் இல்லாமல் நடைபெறுகின்ற விடயமே இல்லை. குறிப்பாக சுகாதாரத்துறையை எடுத்தால் அதற்கு அமைச்சராக இருந்தவர் இன்றும் சிறைச்சாலையில் இருக்கின்றார். ஹெகலிய ரம்புக்கவலை என்பவர் இன்றும் சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் மக்களுக்கு உதவாத தவறான பிழையான மருந்துக்களை வெளிநாடுகளிலிருந்து குறைந்த விலையில் இம்போர்ட் இறக்குமதி செய்து அதில் நிறைய பணத்தை அவர் கையாடினார் என்ற குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையில் இன்றும் அவர் சிறைச்சாலையில் இருக்கின்றார். ஆகவே மிக மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரே சிறைச்சாலையில் தான் இருக்கின்றார். ஆகவே இலங்கையில் சுகாதாரத்துறை என்பது எவ்வளவு தூரம் சீர்கட்டு இருக்கிறது என்பதற்கு அதுவே போதுமான உதாரணம். அதற்கு கீழ் வெறுமனே வடக்கு மாகாணத்தில் இல்லை, சகல மாகாணங்களிலும் இந்த சுகாதாரத்துறை சம்பந்தமாக நிறையவே குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. ஏறத்தாழ 2000-க்குட்பட்ட வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். வைத்தியத்துறைக்கு சம்பள உயர்வுகள் இல்லை என்ற காரணங்கள் காட்டப்பட்டு வைத்தியத்துறையிலிருந்த உயர் தகுதிகள் கொண்ட வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். வைத்தியசாலைகளில் போதுமான வைத்தியர்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் கடந்த 2 வருஷங்களாக தொடர்ந்து வைத்தியத்துறையினால் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. ஆகவே அதே போல் வந்து ஒவ்வொரு வைத்தியசாலையிலும் தேவையான பற்றாக்குறைகள் என்பது கவர்னர் அவர்கள் அமைச்சரை சந்தி, வடக்குமான கவர்னர் அவர்கள் அமைச்சர் வந்த பொழுது சந்தித்த பொழுது இங்கே உள்ள குறைபாடுகள் சொல்லப்பட்டு அந்த துறைசார் வைத்தியர்களும் சரி, கீழ்மட்ட உத்தியோகத்தர்கள் எல்லோரும் உத்தியோகத்தர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட வேண்டும், பற்றாக்குறைகள் மிக அதிகமாக இருக்கிறது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே வைத்தியத்துறையில் எல்லா இடங்களிலுமே பிரச்சனைகள் மலிந்து போய் கிடக்கிறது, வடக்கு மாகாணத்திலும் அது மலிந்து போய் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை, அதில் மாற்றுக்கருத்துகள் கிடையாது. இந்த அர்ஜுனா ராமநாதன் சில விடயங்களை ஆராய்ந்து வெளியிட்டதன் காரணமாக அது இன்று பிரபல்யம் அடைந்திருக்கிறது. அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அந்த ரகசியங்களை அல்லது அந்த ஊழல்களை அல்லது அந்த நிலைமைகளை வெளிக்கொண்டு வந்ததற்கு அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் இலங்கையில் முக்கியமாக போதனா வைத்தியசாலைகளும் சிறப்பு வைத்தியசாலைகள், சிறுவர்களுக்கான வைத்தியசாலை அல்லது ஏனைய சிறப்பு வைத்தியசாலைகள் தவிர்ந்த அனைத்து வைத்தியசாலைகளும் மாகாண சபைகளுக்கு சொந்தமானது. போதனா வைத்தியசாலைகளும் சிறப்பு வைத்தியசாலைகளும் மத்திய அரசுக்கு கட்டப்பட்டது. ஆகவே இங்கே சாவகச்சேரி வைத்தியசாலையாக இருக்கலாம் அல்லது ஏனைய பருத்தித்துறை வைத்தியசாலையாக இருக்கலாம், மன்னார் வவுனியா வைத்தியசாலைகளாக இருக்கலாம், இவை அனைத்துமே மாகாண சபைக்கு கட்டுப்பட்ட, மாகாண சபையின் கீழ் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகள். ஆகவே இந்த வைத்தியசாலைகளுக்கான
நியமனங்கள் தொடக்கம் மாற்றங்கள் வரையில் இங்கு ஆளுநர் இருக்கின்றார். ஆளுநருக்கு கீழ் உங்களுக்கு ஹெல்த் செக்ரட்டரி இருக்கிறார். அதே போல் வந்து மாகாண இயக்குனர், மாகாண இயக்குனர், ப்ரொவின்சியல் டிரெக்டர், இப்படி பல பேர் இருக்கிறார்கள். ஆகவே அவ்வாறு இருக்கிற பொழுது இதுக்கான நியமனங்கள் அனைத்தும் இவர்களுக்கூடாக செல்வதுதான் சரியான முறையாக இருக்க முடியும். ஆனால் இந்த நியமனங்கள் எங்கிருந்து வழங்கப்படுகிறது என்றால் கொழும்பிலிருந்து இந்த நியமனங்கள் வழங்கப்படுகிறது. ஆகவே இந்த நியமனங்கள் வழங்குகிற முறைகள் என்பது தவறானது என்ற விடயத்தை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கிறது. அது எவ்வளவு தூரம் சுட்டிக்காட்டப்படுகிறது என்ற கேள்வியும் இருக்கிறது. இது வெறுமனே வந்து சுகாதாரத்துறையில் மாத்திரமில்லை, பாடசாலைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட, பாடசாலைகளில் உங்களுக்கு தெரியும் தேசிய பாடசாலைகள் தவிர்ந்த அனைத்து பாடசாலைகளும் மாகாணங்களுக்கு சொந்தமானது. ஆனால் இங்கு மாகாணத்தினுடைய உத்தரவுகள் பெற்றுக்கொள்ளாமல் தாங்கள் விரும்பியவாறு நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள் என்று போர்ட் பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. ஆனால் அந்த பாடசாலைகளுக்கான என்னென்று சொல்லி சொல்கிறது, தேவைகள் எல்லாம் அதிகரிக்கப்படுகிறதா கொடுக்கப்படுகிறதா என்று சொன்னால் இல்லை, பெயர் மாற்றம் மாத்திரம் செய்யப்பட்டு அது கொழும்பு அல்லது கொழும்பில் இருக்கக்கூடிய லைன் மினிஸ்ட்ரி என்று சொல்வது தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்கின்றது. ஆகவே முதலாவதாக இந்த அதிகார பகிர்வு என்ற விடயத்தில் மாகாணங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரங்களை, அது சுகாதாரத்துறை சம்பந்தமானதாக இருக்கலாம், கல்வி சம்பந்தமானதாக இருக்கலாம், ஏனைய துறைகள் சம்பந்தமானதாக இருக்கலாம், மாகாணங்களுக்கு வழங்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக கையாள்வதற்கு மாகாண சபைகளுக்கு, மாகாண சபைகள் இல்லாத சூழ்நிலையில் ஆளுநருக்குத்தான் அந்த அதிகாரங்கள் இருக்கிறதே தவிர கொழும்பு அந்த அதிகாரங்களை கையாள முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இங்கு என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி சொன்னால், எந்த விதமாக மாகாண சபைகளுடன் எந்த விதமான கருத்து பரிமாற்றங்களும் இல்லாமல் ஒருவருக்கு கொழும்பிலிருந்து நியமனம் வழங்கப்பட்டு இங்கு அனுப்புவதும், இங்கு வந்தவுடன் அது பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு உட்படுவதும், இங்கு மாகாண புரொவின்சியல் டிரெக்டர் ஒரு விடயத்தை சொன்னால் அது அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாத சூழ்நிலையும், கொழும்பில் இருந்து தான் எனக்கு நியமனம் கிடைத்தது, ஆகவே கொழும்பிலிருந்து சொன்னால் மாத்திரம்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுவது போன்ற விடயங்கள் இந்த நிர்வாகத்தை சீர்குலைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. இங்கே நான் அர்ஜுனா ராமநாதன் சரி பிழை என்று நான் எதுவும் பாதாட வரவில்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் மாஃபியா என்பது இலங்கை முழுக்க செயற்படுகிறது என்பதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகம், மாகாண நிர்வாகம் சொல்பவற்றை மாகாண நிர்வாகத்துக்கு உட்பட்ட அமைப்புகள், நிறுவனங்கள் கேட்க வேண்டும், அதன் பிரகாரம் ஒழுக வேண்டும். அதனை அவர்கள் செய்ய தவறுவார்களாக இருந்தால், எனக்கு இவர்கள் யாரும் எனக்கு வந்து நியமனம் தரவில்லை, எனக்கு நியமனம் தரப்பட்டது கொழும்பில், ஆகவே நான் கொழும்பை கேட்டுத்தான் செய்வேனாக என்று சொல்லி சொன்னால், நாங்கள் இவ்வளவு வருஷ காலம் போராடி லட்சக்கணக்கான மக்களை பலி கொடுத்து இந்த மாகாணங்களுக்கு எங்களை கிடைத்த இந்த அதிகாரங்களை மீண்டும் கொழும்பு சொல்வதைத்தான் கேட்பேன் என்று அதிகாரிகள் சொல்வார்களாக இருந்தால் அதிகாரிகளும் முதல் பிழை. ஆகவே மாகாணத்துக்கு உரித்தான அதிகாரங்கள் என்ன, மத்திக்கு உரித்தான அதிகாரங்கள் என்ன என்பதை அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆளுநர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிரகாரம் நடந்தால்தான் அந்த மாகாணத்துக்கு கட்டுப்பட்டு மாகாண நிர்வாகங்கள் நடக்கும் என்பதை நான் இந்த நிலையில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இப்பொழுது நடைபெற்ற அந்த சாவகச்சேரிய வைத்தியசாலை பிரச்சனை என்பது பூதாகாரம் ஆக்கப்பட்டு பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசப்படுகின்றது. ஆகவே அதில் நாங்கள் நாளாந்தம் பார்க்கின்ற பொழுது ஃபேஸ்புக்கிலும் அல்லது யூடியூப் சேனலிலும் பல்வேறுபட்ட விதமான விடயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அவை சரி பிழைகள் என்பதற்கு அப்பால் இந்த நியமனங்களும் இந்த மாற்றங்கள் போன்ற சகல விடயங்களும் மாகாணங்களுக்கு குறித்தானதாக இருந்தால் அது மாகாண மட்டத்தில் செயற்படுத்தப்பட வேண்டும். அதில் கொழும்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அமைச்சின் அதிகாரிகள் அதனை புரிந்து கொண்டும் அவர்கள் செயற்பட வேண்டும் என்பதும் எனது கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. 22வது திருத்தச் சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்காக இப்பொழுது ஒரு புதிய வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த 22வது திருத்த சட்டம் என்பது ஜனாதிபதி ஒருவர் 6 வருஷ காலம் தனது கடமைகளை செய்யலாம் என்பதை மாற்றி
மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் 19வது திருத்தச் சட்டம் ஒன்றை கொண்டு வந்து இந்த 6 வருஷ காலம் என்பது 5 வருஷமாக குறைக்கப்பட்டது. 5 வருஷமாக குறைக்கப்பட்டது. பாராளுமன்றத்திலும் அது மிக அதிகப்படியான 3-2 பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டு அது சட்டமூலமாக்கப்பட்டது. அதன் பிரகாரம் ஜனாதிபதியானவர் 5 வருஷ காலத்திற்கே அவரது கடமை காலம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் இந்த இதில் ஒரு மாற்ற, அதாவது வந்து இந்த 5 வருஷமாக மாற்ற வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில், பல இடங்களில் அது மாற்றம் செய்யப்பட வேண்டிய ஒரு இடத்தில் அந்த மாற்றம் செய்யப்படாதன் காரணமாக 6 வருஷம் முடிவில் அதனை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டுமாக இருந்தால், ஜனாதிபதி காலத்தை கூடுதலாக எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டுமாக இருந்தால், அது 3-2 பெரும்பான்மை வாக்குகளுடன் சர்வஜன வாக்கெடுப்புக்கு போக வேண்டும் என்று சொன்ன அடிப்படையிலான ஒரு விடயம் உள்ளடக்கப்பட்டிருந்தது. அது மாற்றப்படவில்லை. இப்பொழுது இந்த 22வது திருத்தச் சட்டம் என்பதனூடாக அதனை மாற்றி 5 வருஷம் என்பதை எந்த விதமான கேள்விக்கும் உட்படுத்தாமல், 5 வருஷம்தான் ஒரு ஜனாதிபதியினுடைய ஆட்சி காலம் என்பது 5 வருஷம் மாத்திரம்தான் என்பதை கொண்டு வருவதற்காக இப்பொழுது ஒரு வர்த்தமானியில் 22வது திருத்தச் சட்டம் தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டு இது சரியான முறையில் இது வியாக்கியானப்படுத்தப்பட வேண்டும், இது 5 வருஷமா அல்லது 6 வருஷமா, இது இப்படியான வழக்கு போடப்பட்டு வழக்கு ஏற்கனவே 5 வருஷம் என்பது நீதிமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய வழக்கம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் பிற்பாடும் இன்னும் ஒரு வழக்கம் போடப்பட்டது, ஆனால் அந்த வழக்கம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் இப்பொழுது 22வது திருத்தச் சட்டம் ஒன்றை கொண்டு வருவது, இந்த சட்டத்தால் சட்டத்தில் கொண்டு வருவதில் என்ன பொறுத்தவரையில் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுத்தப்பட போவதில்லை என்று சொன்னாலும் கூட, இந்த 22வது திருத்தச் சட்டம் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்பொழுது இது கொண்டு வரப்படத்தான் வேணுமா என்றொரு கேள்வி எல்லோரும் மத்தியிலும் எழுகின்றது. இந்த திருத்தச் சட்டம் இல்லாமலே ஜனாதிபதி தேர்தல் என்பது நடத்த முடியும், நடக்கப் போகிறது என்ற சூழ்நிலையில் இந்த 22வது திருத்தச் சட்டத்தை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன என்றொரு கேள்வி எல்லோர் மத்தியிலும் இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கின்றது. இந்த திருத்தச் சட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது அப்பொழுது இருந்த இந்த திருத்தச் சட்டங்களை உருவாக்கிய சட்டத்தரணியுள்ள ஒருவர் தாங்கள் சில தவறு, அந்த நேரத்தில் இந்த தவறு விட்டிருப்பதாக இப்பொழுது கூறுகின்றார்கள். ஆகவே அந்த தவறுகளை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த 22வது திருத்தச் சட்டமாக இருந்தாலும் கூட, அந்த விடயம் இப்பொழுது இவ்வளவு காலமும் இந்த 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 ஜனாதிபதி தேர்தல் வருவதற்கு முன்பாக அல்லது என்னென்னு சொல்வது மைத்திரிபால சிறிசேனாவுடைய ஆட்சிக்கு பின்பாக இப்பொழுது 5 வருஷங்கள் இருந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த விடயங்கள் முன்னர் மாற்றப்படாமல் இப்பொழுது அவசரப்பட்டு அதனை மாற்றுகிறார் என்ற பொழுது அரசாங்கத்திற்கு மேல் இவர்கள் தொடர்ந்தும் இந்த ஜனாதிபதி தேர்தலை குழப்ப முயற்சிக்கிறார்களா என்ற நம்பிக்கை இனங்கள் ஏற்பட தொடங்கியிருக்கின்றது. ஏற்கனவே இந்த ஜனாதிபதி தேர்தலை 1 வருஷம் பிற்போட வேணும், 2 வருஷம் பிற்போட வேணும், பாராளுமன்றத்தை பிற்போட வேணும் போன்ற பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட சூழ்நிலையில் இவை எல்லாவற்றிற்கும் நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தினுடைய உத்தரவுடன் தான் இப்பொழுது இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதனையும் குழப்பப்படுமா என்றொரு கேள்வி இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் எழுப்பப்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த 22வது திருத்தச் சட்டம் என்பது இந்த குறைபாடு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைபாடு ஏற்பட்டு 5-6 வருஷங்கள் முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குறைபாடு இப்பொழுது இந்த சமயத்தில் தான் திருத்தப்பட வேண்டுமா என்றொரு கேள்வி இருக்கின்றது. அதே சமயம் இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக உங்களுக்கு தெரியும், 1922 தை மாதம் அளவில் உள்ளூராட்சி சபைகள் தேர்தலை நடத்துவதற்கான வேட்பு மனுக்கள் கோரப்பட்டது. அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கான வேட்பு மனுக்கள் கோரப்பட்டிருந்த சூழ்நிலையில் அதற்கு பிற்பாடு அரசாங்கம் பங்குரோத்து நிலைக்கு சென்றுவிட்டது, அரசாங்கத்திடம் காசில்லை, தேர்தலை நடத்த முடியாது என்று காரணங்கள் கூறி அந்த தேர்தல் காலவரையின்றி ஒத்தி போடப்பட்டது. அப்பொழுது நாங்கள் அப்பொழுது பல்வேறுபட்ட தரப்பாலும் கொண்டு வரப்பட்ட என்னென்று சொல்ல வேட்பு மனுக்கள்
அதில் உள்ள பல பேர், பல வயதானவர்கள், பல பேர் பல நாடுகளுக்கு சென்றிருக்கலாம், பல பேர் இறந்திருக்கலாம். ஆகவே அந்த வேட்பு மனுக்கள் தொடர்பாக கடந்த 2 வருஷமாக ஒன்றில் அது கேன்சல் பண்ணப்பட்டிருக்க வேண்டும், அல்லது கட்டப்பட்ட காசுகள் திரும்ப கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், சுயேட்சையாக கேட்டவர்கள், கட்சி சார்பாக கேட்டவர்கள் எல்லோருமே பல கோடி பணத்தை இதற்கு வேட்பு மனுக்களுக்காக கட்டியிருக்கிறார்கள். அந்த காசுகள் மீள கொடுக்கப்படாது மாத்திரமல்ல, அவர்களில் பல பேர் இப்பொழுது இறந்து போயிருக்கிறார்கள், இப்பொழுது வெளிநாடு போயிருக்கிறார்கள். அந்த தேர்தல் தொடர்பாக எந்த விதமான அறிவித்தலும் இதுவரை தேர்தல் ஆணையத்திலிருந்து வெளிவரவில்லை. அது கேன்சல் பண்ணப்படவும் இல்லை, அது நடைபெறும் என்று சொல்லவும் இல்லை. ஆகவே இது ஒரு தொங்கு நிலையில் தான் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் என்பது இருக்கின்றது. இப்பொழுது தேர்தல் ஆணையாளர் கூறுகிறார், அரசாங்கம் நிதி ஒதுக்கினால் நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடாத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். ஜனாதிபதி தேர்தலுக்கு ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், ஒவ்வொரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடுத்திருக்கலாம், அதனை எனக்கு பற்றி அதை பற்றி எனக்கு தெரியவில்லை. தமிழ் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அபிவிருத்தி என்ற பெயரில் பல கோடி ரூபாய் பணங்கள் ஒதுக்கப்படுகிறது. 5 to 10 crore rupees பணம் ஒதுக்கப்படுகிறது. அது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அவ்வளவு பெருந்தொகை பணங்கள் ஒதுக்கப்படுவதாக செய்திகள் வருகின்றது. அது மாத்திரமல்லாமல் வந்து புதிய லிக்கர் லைசன்ஸ் என்னென்று சொல்லி சொல்கிறது, மதுபான சாலைகளை உருவாக்குவதற்கான லைசன்ஸ் எல்லாம் எம்பிமாருக்கு வழங்கப்படுகிறது. ஆகவே ஜனாதிபதி தான் தேர்தலில் வெல்வதற்காக அரசாங்கத்துக்கு உரித்தான 100 crore rupees இப்பொழுது தனது வெற்றிக்காக அபிவிருத்தி என்ற பெயரில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக செலவு செய்வதற்கான முழு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். அவ்வாறு அவரால் செய்ய முடியுமாக இருந்தால், கடந்த 2 வருஷங்களாக நடத்த முடியாமல் இருந்த இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடாத்துவதில் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? மாகாண சபை தேர்தல்கள் என்பது நடத்தப்படவில்லை. மாகாண சபை இங்கு யாழ்ப்பாணம் வருகின்ற வேட்பாளர்கள், அதாவது யாழ்ப்பாணம் வருகின்ற ஜனாதிபதி வேட்பாளர்கள், தாங்கள் வந்தால் 13வது திருத்தத்தை நிறைவேற்றுவோம் என்று பல்வேறுபட்ட உறுதிமொழிகளை ஜனாதிபதி சொல்கின்றார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசா சொல்கின்றார், ஜேவிபியினுடைய அனுரகுமர திசநாயக்கா சொல்கின்றார். ஆனால் ஜனாதிபதி தேர்தலை மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, எந்த விதமான செயற்பாடுகளும் இல்லை. ஆனால் தான் ஜனாதிபதி தேர்தலில் வெல்வதற்காக 100 crore rupees அரசாங்கத்தினுடைய நிதி இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அபிவிருத்தி என்ற பெயரில் அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய பொருள் உண்மையாகவே அபிவிருத்தி என்பதற்கு அப்பால் தான் தேர்தலில் வெல்வதற்காக இந்த சிறுபான்மை இனங்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக அவ்வாறான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே உண்மையாகவும் நேர்மையாகவும் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இந்த நாட்டில் நடக்குமா என்ற கேள்வியை ஏற்கனவே இவ்வாறான நடவடிக்கைகள் உருவாக்கி இருக்கிறது என்பதையும் நாங்கள் மனசில் கொள்ள வேண்டும்.